இன்றைய ஆன்மீக தகவலில் நாகபாம்புக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாகபாம்பு சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை ஒரு வழிபாடாகவோ பிரார்த்தனையாகவோ தெய்வாம்சமாகவோ எதனால் சாஸ்திரம் சொல்லி வச்சுக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அசைவம் என்ற பெயரில் கண்ணுக்கு தெரிஞ்ச பிராணிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு விதமான பிராணிகளை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா மனுஷனே சாப்பிடக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய இந்த பாம்பை சாப்பிடும் பொழுது தன்னுடைய மனித இனத்தையே நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஏதாவது அணுகுண்டு போட்டோ அல்லது வேறு வகையான ஒரு நச்சு பொருளை வந்து உருவாக்கியோ ஏதாவது ஒரு வகையில் உலகத்துக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம், அந்த கொடிய விஷயத்துக்கு மேலாக சாதாரண சின்ன சின்ன கிருமிகள் மூலமாகவே, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலமாக கைகளில் வந்து மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை, உயிருக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பாம்பு பல்லி போன்ற ஊர்வன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இதுவும் அதிகபட்சமாக பாம்புக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது. ஊர்வன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாப்பராணி வந்து நம்ம மேலே பட்டாலே, பாப்பராணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமப்புறங்களில், அந்த பாப்பராணி நம்ம மேலே பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா விஷம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மையும் அதுதான். பல்லி வந்து நம்ம மேலே விழுந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஆபத்து கிடையாது, அதாவது உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் பல்லி மேலே விழுகிற இடத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, திதியை பொறுத்து, நாளை பொறுத்து, நட்சத்திரத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சந்திக்க முடியும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாம்பு, அதாவது கொடிய விஷம் உள்ள பாம்பை கூட அந்த விஷத்தை எடுத்துட்டு அந்த பாம்பை சாப்பிடும் பொழுது எலும்பே இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய, எந்த இடத்திலும் வளைந்து நெளிந்து போகக்கூடிய இந்த ஊர்வன என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பாம்பை வந்து நாம் ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடும் பொழுது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலமாக, கட்டுப்படுத்த முடியாத கிருமிகள் மூலமாக உயிர் சேதம் ஜன சேதம் ஏற்படும் விஷயத்தை அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு, திரேகா யுகத்திலேயே கண்டுபிடிச்சு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதனால தான் நீங்க பாம்பை சாப்பிட வேண்டாம், பாம்பு மூலமா நச்சு வரும் சொல்ற விஷயத்தை விட அந்த கண்ணியம் உள்ள நல்ல பாம்பு வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் மிகுந்த அந்த நல்ல பாம்பை சிவனுடைய கழுத்தில் அணிவிச்சு அந்த பாம்பை வந்து சிவனுக்கு இணையாக வழங்கக்கூடிய, சிவபெருமானை பார்த்து வழிபாடு செஞ்சு பொழுது இந்த நல்ல பாம்பையும் பார்த்து வழிபாடு வச்சுக்கணும். சிவ தெய்வ அம்சம் பொருந்திய அந்த நல்ல பாம்பை நாம் எக்காரணத்தை கொண்டு கொல்லக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை கூட சொல்லி வச்சிருக்கிறது சாஸ்திரம். இப்போ கூட பாருங்கள், ஒரு சில நல்ல பாம்புகளை நீங்கள் ஒரு சில திதிகளில் கொள்ளும் பொழுது உங்களுக்கு நாகதோஷம் ஏற்படுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா. இதுவெல்லாம் சாஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உண்மையாக இருந்துகிட்ருக்குது. இந்த நல்ல பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நன்மையாக உண்மையாக தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் கரோனா என்ற கிருமி கைகள் மூலமாக பரவுதுங்கிற ஒரு யதார்த்தத்தையும் இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு உறுதியாகவும், அதே சமயத்தில் உண்மையாகவும், அதே சமயத்தில் இந்த நேரத்தில் மக்களுக்கு நன்மையாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்